Just for you, all these people who have spoken here, all the VIPs who have spoken here, have spoken about the movie. Our star here is going to talk about the actual Tihar because he's literally been there. Aika madam undu spot arrange panna kudada fulla adhu function vaanga koopta okkara vechukla panna kudada phone pannanga சார் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குங்க சார் சார் நான் வர சார் என்ன பண்ணுறேன் சார் பிசேட்டிங்க பிகார் போறது பிகார் ஆகுது பில்லு போலீஸ் வந்துருச்சாங்க அது நியூஸ்ல வருமா வேணாமா யோசிச்சேன் வந்தா எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல சரி வருவா இருந்தாலும் அது என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இப்பயும் பார்த்துக்கலாம் ரமேஷ் கண்டல் சார் ஒரு வெங்கடேஷ் சார் சார் டெல்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே திடீர்னு நைட்டு தமிழ்நாட்டுல இருந்து 12 மணிக்கு சார் உங்களை டெல்லி கூட்டு போறாங்க எதுக்கு அப்படின்னா சார் அது ஏதோ விசாரணையா அப்படியா அதுக்கு முன்னாலே சொல்லக்கூடாது என் மேடத்து வச்சுட்டு ஏதோ பணம் கடந்த எடுத்துட்டு போயிருந்தாங்க இல்ல சார் உங்களுக்கு எல்லா வசதியோட கூட்டி போறாங்க அப்படின்னாங்க கொஞ்சம் யோசிச்சேன் எதுக்கு டெல்லி கூட்டி போறேன் தூக்கு போடுறாங்களோ சரி வரது பாத்துக்க என்னதான் ஆகட்டும் அப்படின்ட்டு என்ன சென்னை கொண்டு வராம வேலூர்ல ஏத்துட்டாங்க நான் கிட்ட எதுக்கு எங்கேயும் சேர்ந்துருக்கேன் ஐயோ அங்க சென்னை போன உங்க ரசீதுல அவங்களை பிடிச்சு மாட்டேங்க சரி பரவாயில்ல வாங்கன்னு நைட்டு 2 மணிக்கு இருந்து 3 மணிக்கு தூக்கி ஏறி மாதிரி குடும்பாண்டு 4 மணிக்கு கூட்டி போனாங்க நான் சரி வாங்கன்னு போனோம் டெல்லி கூட ஒண்ணுமே இல்லைங்க உண்மையிலே நான் வந்து அதாவது நேரம் காலம் தான் சொல்லணும் நான் வந்து நம்பிக்கையில இறந்து நான் வந்து அந்த சூழ்நிலை உருவாங்க பட் வேலையிலே நம்ம என்ன செய்யல நான் கூட இருக்கவங்க என்ன ரொம்ப பழி வாங்கிட்டாங்க எல்லாம் கோடிக்கணக்கான பொருள் இறந்து கோடிக்கணக்கான ரூபாய் இறந்து எல்லாமே நான் இன்னைக்கு இருந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா உண்மையிலே கடவுளுடைய கிட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உண்மை இன்னைக்கு ஜெயிக்குமாங்க நம்ம உண்மையா வந்து நான் நிற்கிறேன் டெல்லி தியார் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஜெயில் உண்மையிலே நான் சொல்ல உங்களுக்கு போன சொல்லல அதாவது இந்தியாவே வந்து எந்த ஜெயிலுமே ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்வீட் எங்கேயுமே கிடையாது என்ன நைட்டு தான் கொண்டு போய் 8 மணிக்கு விட்டாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல கண்ணு கட்டி வந்த மாதிரி நைட்டு எல்லாம் அந்த இடத்துல நிற்கிறமே நீங்க நாடு ஊர் பேர் தெரியாது மொழி தெரியாது அப்படின்ட்டு அப்புறம் நைட்டு கூட்டினோடனே போய் விட்டாங்க அப்புறம் காலையில மிட் நைட் விட்டோடனே நான் சரி நம்ம ஒரு ரூம் கொடுத்தாங்க படுத்தேன் பக்கத்துல பார்த்தா 2 பேரும் படுத்திருந்தாங்க படுத்திருக்காங்க யாருமே தெரியாது காலையில என்ன சொன்ன உண்மையிலே நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோம் அங்க இருக்கிற நம்ம தமிழ்நாடு 1500 போலீஸும் எனக்கு வந்து ஃபேன்ஸா வந்துட்டாங்க என்ன முதல் தெரியுதுன்னா என்ன பவர் இங்க இருந்து வந்திருக்கீங்க சூட்டிங் நம்ம போய் சொல்லப்பட ஆமாச்சனம்னா என்ன ரொம்ப நாள் இருக்க போறோம் தெரியும் எப்படி பிறகு ஒரு 20 நாளா இருக்குது அப்பதான் போய் கிடைக்குது ஆமாதா இல்ல ஷூட்டிங் வரலங்க அப்படி வரலங்க அப்படியா ஒவ்வொரு இடங்கள போகும்போது நமக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்குது இன்னைக்கு இந்த மாதிரி அனுபவம் வேணாம் இருந்தாலும் நான் அந்த அனுபவத்தை பாத்துட்டு அதனால வந்து ஒண்ணு பேர் சொல்றதுக்கு ஒண்ணு பார்த்தாதான் பேர் வழியா ஒண்ணு விஷயம் இருக்கு அந்த ஜெயிலுக்கு படம் உண்மையிலே நல்லா எடுத்திருக்கிறாரு என்று தம்பி பேரரசு அதனால எங்க சென்றாலும் இந்தியாவில என்னால சமாளிக்க முடியும் இனிமேல் எங்க போக மாட்டேன் திரையுலகத்துல நிரந்தரமா இருக்கிறது என்னுடைய முடிவு இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன் அதாவது என் கூட இருக்கிற அன்பர்கள் நண்பர் எல்லாத்தையும் தொடர்ந்து வேலை இல்லையா ரசிகர்லாம் என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க என் ரசிகர் ஒருத்தன் சொன்னா தலைவா நீ உள்ள போனது உயிரே கொடுப்பேன் ஒரு பட்டம் தண்ணி கூட கொண்டு வந்து பெரிய ஜீப்பு நிக்குது இப்பதான் வந்து சாயனோட வந்து நிக்குது எதுக்குன்னு தெரியல